சரி வீட்டு கண்டுக்கவே மாட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமல் டீ கடைக்கு போயிட்டேன். ஆனால் ஒரு தாட் மட்டும் ஓடிட்டே இருந்துச்சா, நம்ம திரும்பி போனால் அவள் இருக்க மாட்டாளே அப்படின்னு. சரி டீ எல்லாம் குடிச்சிட்டு மறுபடியும் வரப்போ பார்க்குறேன், அவளோட செருப்பு அங்கே இருந்து பார்த்தோன்னே எனக்கு பயங்கரமான ஷாக்கு. ஓகே நமக்காகவே அங்கே வெயிட் பண்ணுறா அப்படின்னு தோணுச்சு. பட் நான் உள்ளே போகிறப்பே ஒரு தாட் போயிட்டே இருந்தது, நம்மளை மதிக்கவே இல்லை, அவள் கூட பேசவே கூடாது அப்படின்னு தோணுச்சு. பட் ஆனாலும் பேசாமல் இருக்க முடியலையே. நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட்காக தான் அந்த மீட்டிங் அன்னைக்கு, அதுக்காக தான் நான் வந்து போயிருந்தேன். அழுவும் அதுக்காக தான் வந்திருந்தேன். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது எல்லாருமே உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க, நான் மட்டும் நின்றுட்டே இருந்தேன். குழந்தை ரொம்ப நேரமாக நின்றுட்டே இருக்கே, கால் வலிக்கும் அப்படின்னு நினச்சி நான் என் ஃப்ரெண்டு கிட்ட கூப்பிட்டு, மச்சான் என் சேர் அந்த பொண்ணு குரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் நின்றுட்டேன். அவங்க கிட்ட தேங்க்யூடா அப்படின்னு சொல்லிட்டு சேர் போட்டு உட்காந்துட்டேன். யார் கொடுத்தது நான் தேங்க்ஸ் என்னவோ அந்த மாமா குட்டிக்கு தான் கிடச்சது மக்களே. அதுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் இவ்வளோ பார்க்கவே கூடாது அப்படின்னு நினச்சி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பட் ஆனால் மனசு கேட்கலையா, அப்படி திரும்பி பார்த்தேன் அவளும் என்ன அப்போ பார்த்தா. கண்ணால பாட்டு எழுதி அவ தெம்மாங்கு பாட வச்சா, இல்லாத காதல் வர கொள்ள துத்தாட்டம் போட்ட வச்சா.